வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 15 நவம்பர் அன்னைக்கு நம்ம புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கழுத்தறுத்தான் கோழி பண்ணையோடைய அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். 15 நவம்பரில் ஆரம்பித்து 24 டிசம்பர் வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்றது தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சில் 16 குஞ்சு பொறிச்சிருக்கு. செகண்ட் வந்து ஒரு 13 முட்டை கோழிக்கடியில் வச்சுருக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் அப்டேட்டு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வெறும் 16 குஞ்சும் 13 முட்டையும் வச்சுருக்கோம். அதில் எவ்வளோ பொறிக்குன்னு தெரில. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபார்முடைய நிலமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது, இழுத்து மூடிடலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த நிலமை தான். ஒரு மாதமாக நீங்கள் இவ்வளோ கோழிகளுக்கு ஒரு இடத்த வச்சு அதுக்குன்னு வேலை செஞ்சு தீவனம் போட்டு எல்லாம் பண்ணியும் முட்டை கவுண்ட்டு ஒரு நாளைக்கு 1, ஒரு நாளைக்கு 0 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக லாபகரமாக இருக்காது. பட் ஸ்டில் அது இன்றைக்கி டேட்டில் உள்ள சுச்சுவேஷன். கண்டிப்பாக இந்த ஃபார்மை நம்ம விட போகிறதா இல்லை. வீடியோக்காக நம்மளும் பர்சனலாக இது சாத்தியமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து செய்ய தான் போகிறோம். ஸோ கண்டினியூ ஆகும். போன பதிவில் நம்ம புதிதாக அமைக்கப்பட்ட டிஎஃப்எஃப் ஃபார்மின் புதிய கழுத்தறுத்தான் கோழி பண்ணையை தான் பார்த்தோம். அது வந்து 25 கோழிகள் 5 சேவலில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி போகுதுன்றதெல்லாம் அப்டேட் பண்ணுறோன்னு சொன்னோம். முதல் அப்டேட் இந்த வீடியோ சரியா. 2 பேட்ச் 6 எடுத்துருக்கிறோம். ஸோ எவ்வளோ எக்ஸ் கிடச்சிது, எவ்வளோ ஹேட்ச் ஆகி 6ஆக நம்ம கிடச்சிது, அதில் எவ்வளோ வளர்ந்து வந்திருக்கு, எவ்வளோ மார்ட்டாலிட்டி இருக்குது, எத்தனை நாளில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ எடுக்க போகிறோம். ஃபுல்லாக இன்னும் எடுக்கலை, கொஞ்சம் ஹேட்ச் ஆகிருக்கு. கீழே ஃபுல்லாக டிஎஃப்எஃப் ஃபார்மில் உள்ள முட்டை, அதாவது கழுத்தறுத்தான் சிறுவடை பிரித்ததுக்கப்புறம் சிறுவடை இங்கே போட்ட முட்டையிலேருந்து ஹேட்ச் ஆன 6. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 முட்டையில் இது வரைக்கும் கழுத்தறுத்தான் குஞ்சுகள் இது வரைக்கும் 4 குஞ்சு வந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து கழுத்தறுத்தான் சேவலோ பெட்டையோ இல்லாமல் வெறும் சிறுவடையிலேருந்து எடுத்த முட்டை. அப்படியே கழுத்தறுத்தான் தனியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஹேட்ச் ஆக வேண்டியது இருக்குது. மொத்தம் 55 முட்டையில் 30 சில்லரை கரு கூடி இருந்தது. இதில் வெறும் 2 தான் கழுத்தறுத்தானே பொறிச்சிருக்கு, மீது எல்லாமே சிறுவடையை தான் பொறிச்சிருக்கு. ஸோ இது மொத்தமாக பொறிச்சும் போது ஆவரேஜாக என்ன இருக்குது, எவ்வளோ முட்டை சிறுவடை கழுத்தறுத்தான்னு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததான் ஈவினிங் எடுக்கிறோம். சிறுவடை முட்டையிலேருந்து மொத்தமாக 6-7 குஞ்சு எடுத்திருக்கோம். அதில் வந்து 1 கழுத்தறுத்தான் வந்திருக்கு. ஸோ சிறுவடை முட்டையிலையும் கழுத்தறுத்தான் வந்திருக்கு. இன்னும் மீதியெல்லாம் சிறுவடை தான், ட்ரை ஆகலை. அடுத்து கழுத்தறுத்தான்லேருந்து உள்ள முட்டைகள் நிறைய இப்போ எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து சிறுவடை தான் பொறிச்சிருக்கு. கொஞ்சம் தான், 1, 2, 3 இங்கே ஒரு 4, கிட்டத்தட்ட ஒரு 4 சிக்ஸு தான் வந்து கழுத்தறுத்தானே வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே ஒருத்தர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு சார். சரி வந்துடுவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிக்கு மேலேருந்து ஹேட்ச் பண்ணதை எடுக்கிறோம். அதில் வந்து ஒரு 3 கழுத்தறுத்தானும் 2 சிறுவடையாக ஹேட்ச் ஆகிருக்கு. இன்னும் 2-3 ஹேட்ச் ஆக வேண்டி இருக்குது. சரி, ரொம்ப கஷ்டப்படுறாரு, நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருவோமா? கழுத்தறுத்தான் தான் நியூ பார்ன். ஸோ இந்த பேட்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் நேக்கனுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் டைரியில் நோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து பார்ப்போம் எப்படி இது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் தான் ஆகுதான்னு பார்ப்போம். இது வந்து செகண்ட் பேட்ச் ஹேட்சிங்க்கு மூவ் பண்ண வேண்டியது. 13 முட்டை இருக்குது கழுத்தறுத்தானில். நாம் நார்மல் டிஎஃப்எஃப் ஃபார்மில் உள்ள சிறுவடை முட்டை தனியாக இருக்குது, அதை ஹேட்சிக்கே மூவ் பண்ணிடுறோம். 13 முட்டையை கழுத்தறுத்தான் கோழிலேயே வைக்க போகிறோம் சரியா. ஹேட்சிங் மட்டும் ஒரு 18 டேஸ் செட்டரில் இருந்துட்டு 3 டேஸ் ஹேச்சரில் வைக்கிறதுக்கு பதிலாக கோழியில் வச்சா ரிசல்ட் எப்படி இருக்குன்றதும் இதோடைய ரிசல்ட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஹைலைட் என்னென்னா 13 முட்டையில் 13மே கரு கூடி இருக்குது. ஸோ 13 முட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் கழுத்தறுத்தான் கோழியில் வைக்க போகிறோம். அப்படியே நம்ம கழுத்தறுத்தான் கோழிகள்லாம் இங்கே தான் இருக்காங்க, அப்படியே பார்த்துக்குங்க. Actually, முட்டை வைக்கிறதுக்கு தான் நிறைய செட்டப் வச்சிருப்போம். கழுத்தத்தான் கோழி மொத்தமாவே 20 25 தான் இருக்குன்றதனால கம்மியா வச்சிருக்கோம். அதுல ஒரு செட்டப்ல தான் இருக்கு. செட்டப்ல போங்க கொஞ்சம் இருட்டா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த ட்ரம்க்குள்ள தான் தலைவர் அடை காத்துட்டு இருக்காரு. நாங்க டம்மியா ரெண்டு முட்டை வச்சிருக்கோம். மேக்ஸிமம் எந்திரிச்சு ஓடாது, பாப்போம் எப்படின்னு. அந்த முட்டையில எடுத்துவாங்க. செல்லக்குட்டி எந்திரிச்சு பழைய இடத்துக்கு ஓடிடாத, புரியுதா? சும்மா கண்ணு மாதிரி குஞ்சு பொறிக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்பேன். செல்லக்குட்டி செல்லக்குட்டி பார்த்துக்கிட்டா அசால்ட்டு காட்டுறா. ஒரு பரிட்சாத்த முறையில் தான் இவ்வளோ முட்டைகள் வச்சுருக்குறோம். வெளியிலலாம் முட்டை இருக்கிறதா செய்யுது, ஆனாலும் முட்டையை கையில் எடுத்தால் நம்ம இன்குபேட்டரில் இருக்கிற வார்ம்னஸ் தெரியும், சரியா? ஐ மூக்கு கொத்திருக்கு கோழி கொஞ்சம் சவுண்டில் அவங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு கேட்குது. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம், சரி ஓகே இந்த கோழியால் அடை காக்க முடியும், குஞ்சு பொறிச்சிரும் அப்படின்னு நாங்கள் ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஸோ ஹேச்சர்லேருந்து இந்த 3 நாள் எடுத்து வச்சா குஞ்சு எவ்வளோ பர்சன்ட் பொறிக்குது, நல்லா பொறிக்குமா பொறிக்காதா, அதை பற்றிலாம் இந்த வீடியோ முடிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ளே ஹேட்ச் ஆகிடும். இப்போவே கூட ஹேட்ச் ஆகிருக்கலாம், இல்லை எல்லாமே பெக் பண்ணியிருக்கு, ஆனால் ஹேட்ச் ஆகலை. செல்லக்குட்டி பாய், சூப்பர் சூப்பர், பார்த்துக்க. ஆக்சுவலாக இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்களுடைய டைரி, நாங்கள் நோட் பண்ணது. பேசிக்காக இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்காது, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கழுத்தத்தான் முட்டை மொத்தம் லோட் பண்ணது 45. நம்ம இந்த ஃபார்மாக செப்பரேட் பண்ணதில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணது 45 முட்டை. அதில் 33 முட்டை கருக்கூடி இருந்தது, 16 குஞ்சு தான் பொறிச்சது. எங்களுக்கே இந்த ரிசல்ட் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது, ரொம்ப கம்மி. சரி ஓகே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கு அதனால அப்படின்ட்டு விடுறோம். நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ஆச்சுன்னா இது என்னென்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 16 குஞ்சில் 3 சிறுவிடை குஞ்சு வந்தது, 13 கழுத்தத்தான் குஞ்சு வந்தது. ஸோ பிரிச்சதுக்கு அப்புறம் எடுத்த ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து 3 சிறுவிடை குஞ்சுகள் தான் வந்தது. அடுத்தது வந்து சிறுவிடை கோழி முட்டைகள் 69 முட்டை வச்சுருந்தோம். அதில் 52 கருக்குடி இருந்தது, ஓகே நல்ல ஆவரேஜான இது. அதில் 30 குஞ்சு பொறிச்சது, இதுவும் கொஞ்சம் ரிசல்ட் கம்மி தான், சரி ஓகே இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுறோம். இதில் 3 குஞ்சு கழுத்தத்தான், 27 குஞ்சு சிறுவிடை தான் பொறிச்சது. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது தான் அந்த பேட்ச் சிக்ஸு. இதில் நிறைய இருக்காது, ஏன்னா சிறுவிடையெல்லாம் நிறைய சேல் ஆகிடுச்சு. கழுத்தத்தான் மட்டும் நாங்கள் சேல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக தான். நிறைய பேர் சிறுவிடை சிக்ஸுக்கு கழுத்தத்தான் சிக்ஸு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து சரி இந்த வீடியோ பர்பஸ்க்காக கழுத்தத்தான் சிக்ஸை மட்டும் சேல் பண்ணுறதே இல்லை. ரெண்டாவது நம்மளும் வந்து கழுத்தத்தான் ஒரு ஃபார்மை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுன்றதுனால இதை மட்டும் சேல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம கழுத்தத்தான் கோழி பண்ண ஆரம்பித்து 2 பேட்ச் 6 எடுத்தாச்சு, அது இந்த வீடியோவில் போட்டிருக்கு. 2வது பேட்ச் 6 வந்து நம்ம கோழியில் வச்சுருக்கிறோம். 2 விஷயம் அடுத்த பதிவில் பார்ப்போம். என்ன 2 விஷயம் அப்படின்னா, செட்டர்லேருந்து டேரெக்டாக ஹேச்சருக்கு மாற்றி அந்த 3 நாள் கடைசி 3 நாள் ஹேச்சர்லேருந்து ஹேட்ச் ஆக வேண்டியதை நம்ம கோழியில் வச்சா ஹேட்ச் பண்ணுமா, ரிசல்ட் நல்லா இருக்குமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம லோட் பண்ண கழுத்தத்தான் குஞ்சுகள் 2வது பேட்ச் எத்தனை நம்பர் பொறிச்சுது அப்படின்றதையும் அடுத்த பதிவில் பார்த்து அதுலேருந்து ஒரு இன்னும் ஒரு 2 3 பேட்ச் 6 வரைக்கும் என்ன ஆச்சு, இந்த கோழிகள்லாம் டெவலப் ஆச்சா, ஏதாவது பிரச்சனை வந்துதா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. சென்னை மக்களே, கெமிக்கல் தீவனம் போடாமல் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் வளர்ந்த நாட்டுக்கோழி வேணுமா, இல்லை வான்கோழி வேணுமா, இல்லை முயல் தான் வேணுமா, அதுவும் உங்கள் வீடு தேடி வரணுமா? இப்போ இவ்வளோ இவ்வளோ பில்டப் பண்ணுறாரு. நம்ம டிஎஃப் அமௌண்ட்டில் சண்டே டெலிவரி பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். சண்டே கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும்ப்பா, எல்லா நாளும் கிடைக்கும் தெரியுமா? டிஎஃப் ஃபார்ம்ல ஸ்பெஷலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எல்லா நாளுமே உங்கள் வீடு தேடி நாட்டுக்கோழி வான்கோழி முயல் எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணால் வந்து சேரும். எல்லா நாளும் கிடைக்குமா? இந்தியாபுரத்தில் இருந்து உடனே போன் எடுங்க, ஆர்டர் பண்ணுங்க, ஒரு தான் செக் பண்ணிடலாம்.